ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஃபன்ஸ் கிளப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மித்தாலஜி. அதாவது மித்தாலஜினாலே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் எல்லாருமே தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. அதை ஒரு சிலர் புக்காக படிப்பாங்க, அப்படி இல்லைன்னா டிவி ஷோஸ் மூவிஸ் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி இந்தியன் டெலிவிஷன்ஸில் ராமாயணம் அந்த மாதிரி ஒரு சில டிவி ஷோஸ்லாம் சீதையாக நடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றிலாம் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இந்த வீடியோவில் நம்ம இது வரைக்கும் சீதையாக நடித்தவங்களாம் யார், அவங்க எந்த டிவி ஷோவில் நடிச்சிருக்காங்க, அது எந்த இயர், அதே மாதிரி அவங்களில் யார் பெஸ்ட்டாக நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க, அப்படி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க கண்டென்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஆக்ட்ரஸ் பற்றி பார்க்க போகிறோன்னா, இவங்க 2015 ரிலீஸ் ஆன ஷியா கே ராம். இந்த டிவி ஷோவில் சீதையாக நடித்தவங்க. இவங்களோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுராட்சி முண்டேல். அடுத்து ஒரு முக்கியமான ஆக்ட்ரஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம், ஏன்னா இவங்க நிறைய மித்தாலஜி சீரியஸ் எல்லாம் நடிச்சிருப்பாங்க. அதாவது 2019 ரிலீஸ் ஆன ராம் ஷியா கே லவ் குஸ். அடுத்து ஒரு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு முக்கியமான ஆக்ட்ரஸ் தான், அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 2018 ரிலீஸ் ஆன ராதா கிருஷ்ணா. இந்த ராதா கிருஷ்ணா சீரியலில் சீதையாக நடித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகா சிங். அடுத்து ரொம்பவே ஒரு முக்கியமான டிவி ஷோ தான் பார்க்க போகிறோம், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2011 ரிலீஸ் ஆன தேவன் கி தேவ் மகாதேவ். இந்த டிவி ஷோவில் சீதையாக நடித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூபினா திலக். அடுத்து 2015 ரிலீஸ் ஆன சங்கட் மோச்சன் மகாபலி ஹனுமான். இந்த டிவி ஷோவில் சீதையாக நடித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டெப்லினா சாட்டர்ஜி. அடுத்து ஒரு ஃபேமஸான டிவி ஷோ தான் பார்க்க போகிறோம், அது மட்டும் இல்லைங்க, இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் ராமாயணம்னு சொன்னாலே இந்த டிவி ஷோ தான் ஞாபகம் வரும். அதாவது 2008 ரிலீஸ் ஆன ராமாயணம். இந்த டிவி ஷோவில் சீதையாக நடித்தவங்க யாருன்னா டெபினா போனர்ஜி. அடுத்த ஒரு முக்கியமான டிவி ஷோ தான், அதாவது இந்தியாவில் ஃபஸ்ட்டாக ராமாயணம்னா இப்படி தான் இருக்கும் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி எடுக்கப்பட்ட ஒரு டிவி ஷோனா அது கண்டிப்பாக இதுதான். அதாவது 1987 ரிலீஸ் ஆன ராமாயணம். இந்த டிவி ஷோவில் சீதையாக நடித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபிகா சிக்காலியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் உங்களோட ஃபேவரட் சீதை, அதாவது எந்த டிவி ஷோவில் நடித்த ஆக்ட்ரஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்கள மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சில டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். எப்பயும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.